இன்னைக்கு நம்ம பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு தேவையானது ஹாட் வாட்டர். நான் இதுல கால் டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்படி ஃபிங்கர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட கை வந்து அந்த ஹீட் பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறது ஒரு ஸ்பூன் சுகரு, அதுலேயே ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது அப்படியே பபுள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மைதாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 10 மினிட்ஸ் அதுக்கப்புறமா இது நுர நுறையாக வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணி நம்ம இதை பிசைஞ்சு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஈஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நுரைச்சி வந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த மைதாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதை 1 மணி நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த மாவு ஊற வைக்க சொன்னேங்களா, அந்த மாவு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இது ஒரு பீஸா செய்யலாம், பிக் சைஸு. இதை நம்ம மாவு கையில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி இப்படி செஞ்சோம்னாவே நல்லா ரவுண்டாக வந்துடும். இது ரெடி பண்ணியாச்சு இந்த மாவை. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மேலே பீட்சா சாஸ் இதை அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆனியனு, கானு, இது வந்து கடாய் பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். அது சப்போஸ் இது பண்ண முடியலனாலும் வெறும் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ஆனியன், இது எல்லாம் நம்ம இது மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஓரிகானோ இது அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக. அதுக்கப்புறம் கார்ன், கேப்சிகம், கொடமிளகாய், டொமேட்டோ, ஆனியன் அங்கங்கே வச்சுக்கோங்க. இது பன்னீர், இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக மொசரல்லா சீஸ், இதை கிரேப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீஸை இது மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. ஃபைனலாக பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 170°C வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குன்னு தனியாக நம்ம பவுல் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க தேவையில்லை. இந்த ஓடிஜி இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சில்வர் பிளேட்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு 170°C 20 மினிட்ஸ் இதை நம்ம இப்போ வச்சு செட் பண்ணியாச்சு 20 மினிட்ஸில். இதை 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை எடுக்கலாம், இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சின்னதாக இருக்குல்ல, இதுக்குள்ளார இந்த பிளேட் செட் ஆகும். பாருங்க நல்லா ரெடி ஆயிச்சு, சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்க நல்லா ரெடி ஆயிச்சு, சூப்பரா இருக்கு. நல்லா நீங்க ரெடி பண்ணுங்க. थैंक यू.